ராமேஸ்வரத்தில் ஏலச்சீட்டு நடத்தி 1.5 கோடி ரூபாய் வரை மோசடி செய்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட போலீஸ் எஸ்பியிடம் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த வீரபத்திரன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் சீனிவாசன். இவர் அப்பகுதியில் உள்ள கோவில் பணியாளர்கள், புரோகிதர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள் என பலரிடம் பணம் வசூலித்து ஏலச்சீட்டு நடத்தினார். சீனிவாசனிடம் 50,000 வீதம், 1.5 கோடி ரூபாய் வரை பொதுமக்கள் பணம் செலுத்தினர். இந்நிலையில் ஏலச்சீட்டு நிறைவு பெற்றவர்கள் பணத்தை திருப்பிக் கேட்க சென்றபோது அங்கு சீனிவாசன் பணத்தை சுருட்டிக் கொண்டு தலைமறைவாகிவிட்டது தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த மக்கள் சீனிவாசன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ராமநாதபுரம் மாவட்ட போலீஸ் எஸ்பி மயில் வாகனனிடம் புகார் அளித்தனர். ராமேஸ்வரத்துல சீனிவாசன் ஏலச்சீட்டு பிடிக்கிறோம், மாசம் 2,000 ரூபாய் கட்டுங்க, 20 மாசம் முடிஞ்சதும் 50,000 ரூபாய் தந்துருவோம், மேற்கொண்டு வட்டி 3,000 ரூபாய் தருவோம் அப்படின்னு சொன்னாரு. நாங்கெல்லாம் ஒவ்வொரு நாளைக்கு அன்றாடம் காட்சி மாதிரி ரொம்ப ஏழ்மையா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் அவர் இன்னைக்கு மொத்தமா மோசடி பண்ணிட்டாரு. எங்களுக்கு இது தெரிஞ்சு எஸ்பி சார்ட்ட வந்து மனு கொடுத்துருக்கோம். சீனிவாசன் என்பவர் ராமேஸ்வரத்துல 100க்கும் மேற்பட்டவர்கிட்ட இன்னைக்கு பண வசூல் பண்ணி திடீர்னு தலைமறை ஆயிட்டாரு. இன்னைக்கு பாதிக்கப்பட்டவர்கள்ட்ட எங்களுடைய பணம் எல்லாம் மீட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காவல்துறை கண்காணிப்பாளரை சந்திச்சு மனு கொடுக்கிறதுக்கு வந்திருக்கும். கிட்டத்தட்ட 120க்கும் மேற்பட்டவர்கிட்ட இதுவரை மோசடி பண்ணிருக்கதா வருது, இது 1.5 கோடி ரூபாய்க்கு மேல தாண்டும். ஒரே நேரத்தில் 100 கணக்கானோர் போலீஸ் எஸ்பி அலுவலகத்திற்கு வந்து புகார் அளித்ததால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது.